வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல மசாலா சிப்ஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப் அதாவது 200 கிராம், சிறிதளவு கொத்தமல்லி தழை, பொடியா கட் பண்ணி வெச்சுக்கணுங்க. ரொம்ப பொடிசா கட் பண்ணாதான் நல்லா இருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு அதாவது 2 சிட்டிகை ஓமம், 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய். இதுல தேவையான பொருட்கள். மிளகாய் தூள் கொஞ்சம் கூடுதலா வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு, சீரகத்தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஓமம், மஞ்சள் தூள், பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழை, வெண்ணெய், இதெல்லாம் நல்லா கலந்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா பொருளும் ஒட்டுக்கா போட்டு நம்ம கலந்துட்டோம். இது காய்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டா போதும். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டா மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ அரை மணி நேரம் பக்கம் நல்லா மாவு ஊறிடுச்சு. நம்ம சிப்ஸ்க்கு தேவையான பதத்துக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைகளாக செய்தாச்சு. இதை நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு உருட்டிக்கலாம். பாருங்க, இப்போ இது கொஞ்சம் கோதுமை மாவு வர மாவு போட்டு நல்லா ஓரளவுக்கு மெல்லிஸாக நம்ம உருட்டிக்கலாம். பாருங்க, கத்தி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம டைமண்ட் ஷேப்பாக உருட்டினதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு உருட்டினது ரொம்ப மெலிசாவும் வேணாங்க, ரொம்ப திக்கா வேண்டாம். இந்த சைஸ்க்கு நீங்க உருட்டி வச்சுக்கலாம். இப்ப உருட்டியாச்சு. டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்ப டைமண்ட் ஷேப்க்கு உருட்டி கட் பண்ணி வச்சாச்சுங்க. ஓரங்கள் உள்ள பகுதிகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கங்க. நல்லா இதெல்லாம் உருட்டிட்டு மறுபடியும் இதே மாதிரி ஷேப்க்கு சமமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைட் பீஸ் எல்லாம் நான் எடுத்து உருட்டி வச்சிருக்கேன். நான் இந்த தடவை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு சின்ன பீஸ் வேணா சின்ன பீஸ், பெரிய பீஸ் வேணா பெரிய பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி கட் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் டைமண்ட் ஷேப் வேணா டைமண்ட் ஷேப், இல்லாட்டி சதுரமா வேணாலும் சதுரமா கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. நம்ம வரமாவை வச்சு உருட்டி போடும்போது நம்மளுக்கு ஒன்று கூட ஒன்று ஒட்டாது. பாருங்க, நம்ம 2 3 போட்டுக்கலாம். அது தனியாக பிரிஞ்சு வந்துடும், ஒட்டாது உங்களுக்கு. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டுடலாம். நல்லா செவந்து முறுமுறுன்னு வரட்டும், சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு சீக்கிரமாக கருகிரும். பாருங்க, இப்போ நல்லா முறுமுறுன்னு வெந்துருச்சு. நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக சுவையான முறுமுறுப்பான கோதுமை மசாலா சிப்ஸ் நம்ம செய்துட்டோங்க. இது நம்ம செய்து வச்சுட்டா 1 வாரம் பக்கம் வச்சு சாப்பிடலாங்க. முறுமுறுப்பு போகாத அளவுக்கு நம்ம காத்து போகாத ஒரு டப்பால அடைச்சி வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக உபயோகப்படுத்திக்கலாங்க. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஸ்கூலுக்கும் கூட கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா முறுமுறுப்பாக இருக்கு. பாருங்க, ஒவ்வொன்றும் எவ்வளோ முறுமுறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆரோக்கியமான ஸ்நாக்ஸும் கூட. இது நீங்கள் வீட்டில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.